நம்ம வெங்கட் பிரபுகள் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் பாடகராக தான் இருந்தார். ஆனால் அவர் பாடிய பாடல்கள் அவ்வளோவா ஹிட் ஆகலை. ஹிட்டான சாங் கூட, உதாரணத்துக்கு துள்ளுதல் மேலே வளர்ந்த நெருப்பு கூத்தடிக்கிற சாங் கூட பார்த்தீங்கன்னா அவர் பாடினது தான். ஆனால் அவர் தான் பாடினார்னு அவர் ஃபேமஸ் ஆகலை, பாட்டு ஹிட் ஆச்சு. அதே மாதிரி அதுக்கப்புறம் வந்து ஒரு சில படங்களில் கதாநாயகன் நடித்தார், சிவகாசி ஜி போன்ற படங்களில் விஜய் அஜித் கூட சேர்ந்து நடித்தார். அப்பவும் ஒரு நடிகராக அவருக்கு வந்து செல்ஃப் எடுக்கவே இல்லை. ஆனால் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி இயக்குனர் அவதாரம் எடுத்து சென்னை 28 அப்படிங்கிற படத்தின் மூலம் மிகப்பெரிய வெற்றி அடைந்தார். இது எல்லாரும் நமக்கு தெரிஞ்சது தான். ஆனால் அந்த வெற்றிக்கு மிக உறுதுணையாக இருந்தது அவருடைய நண்பர்கள். அது யாருன்னு உங்களுக்கே தெரியும். அதாவது நம்ம ஜெய், மிர்ச்சி சிவா, வைபவ், விஜய் வசந்த், நிதின் சத்யா, அரவிந்த் ஆகாஷ், சம்பத், அப்புறம் அவர் தம்பி பிரேம்ஜி, இவங்க எல்லாருமே அந்த படத்துக்கு எவ்வளோ ப்ளஸ்ன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்காகவே சென்னை 28 தாண்டி வெங்கட் பிரபு தான் இயக்கிற எல்லா படங்களையும் இந்த கேங்கை உள்ளே விட்டுருவார். ஸோ அஜித் நடித்த மங்காத்தால் கூட பார்த்தீங்கன்னா வைபவ், பிரேம்ஜி, அரவிந்த் ஆகாஷ் எல்லாருமே இருந்தாங்க. ஆனால் இப்போ முதல் முறையாக தன்னுடைய கூட்டணியை, இன்னும் சொல்லப்போனால் தன்னுடைய உயிர் நண்பர்களையே கழட்டி விட்டாரோ வெங்கட் பிரபு அப்படின்னு நினைக்க தோன்ற அளவுக்கு ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா, இப்போது தளபதி 6 இயர் படத்துக்கான பூஜை போடப்பட்டாச்சு. எப்படியும் அந்த படத்தில் வெங்கட் பிரபுவோட இந்த நண்பர்கள் கேங் இருக்கும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் இந்த பூஜைக்கு கூட நண்பர்களுக்கு அழைப்பே விடுக்கலையாம் வெங்கட் பிரபுர்கள். அவங்களே ஃபோன் பண்ணி என்னைக்கு பூஜை, எந்த டைம் பூஜை, நாங்கள் வரலாமா வேணாமா அப்படின்னு கேட்கலான்னு ஃபோன் பண்ண கூட ஃபோனையே எடுக்கலையாம். ஸோ ஃபோனையே எடுக்காத வெங்கட் பிரபுவா படத்தில் அவருக்கு வந்து கேரக்டர்ஸை கொடுக்க போகிறாங்க. ஸோ அந்த நண்பர்கள் கூட்டத்திலேயே மேக்சிமம் யாருக்கு இருக்கலான்னா பிரேம்ஜிக்கு வேணால் அந்த படத்தில் வாய்ப்பு இருக்கலாம். அது மட்டும் கிடையாது, முக்கியமான கேரக்டரில் நம்ம வைபவும் இன்னொருத்தரும் நடிக்கிறாங்க. மற்றபடி மற்ற வெங்கட் பிரபுவோட நண்பர்கள் யாருக்குமே இந்த படத்தில் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது வெங்கட் பிரபுவே எடுத்த முடிவா இல்லை தளபதி விஜயோட உத்தரவா அப்படிங்கிறது தான் நிறைய பேர் குழப்பம். ஏன்னா வெங்கட் பிரபுவே இந்த முடிவு எடுத்தார் அப்படின்னா அது எப்படி, வெங்கட் பிரபு இயக்கிய எல்லா படங்களையும் இந்த கும்பலில் பாதி பேராக வச்சிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தை மட்டும் இல்லை அப்படின்னா வெங்கட் பிரபு என்ன அவங்கள விட்டுற கதை எழுதியிருப்பார். ஸோ கண்டிப்பாக தளபதி விஜய் தான் இந்த மாதிரியான கேங்ஸ் எல்லாம் வேணாம்பா அப்படின்னு சொல்லியிருப்பாரோ. ஸோ அதன்படி தான் வெங்கட் பிரபு இப்படி பண்ணிட்டாரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு ஓடிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் அப்படிலாம் இல்லைப்பா, வெங்கட் பிரபுகள் வந்து மங்காத்தா கொடுத்தா திடீர் 2 ஃப்ளாப் கொடுக்காரு, மாநாடு கொடுத்தா திடீர் நடு 2 ஃப்ளாப் கொடுக்காரு. அதனால் வந்து தளபதி 6 இயர் படம் எந்த விதத்திலும் மிஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கதை திறக்கிறதுல ரொம்ப கரிசனமாக இருக்கார். ஸோ அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸு கேங்க இப்போதைக்கு தள்ளி வச்சிருக்காரு. ஸோ இந்த படம் ஹிட் ஆகிடுச்சுன்னா அடுத்த படத்துக்கு ஃப்ரெண்ட்ஸை வச்சு மறுபடியும் படம் பண்ண போகிறாரு, இது என்ன போய் தப்பு அப்படின்னு ஒரு பக்கம் வந்து அவரோட கருத்துக்கு அவரோட நிலைப்பாட்டுக்கு ஆதரவும் கொடுக்குறாங்க. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? வெங்கட் பிரபுவோட ஃப்ரெண்ட்ஸ் கேங் தளபதி விஜய் கூட சேர்ந்து நடிச்சா எப்படி இருக்கும், அது ப்ளஸ்ஸா மைனஸா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.